ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜனுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச்சில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கடைசியாக தேர்ட் மற்றும் ஃபோர்த் டெஸ்ட் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து டெஸ்ட் ஸ்குவாடில் நடராஜனை வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். செகண்ட் திங் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா மற்றும் இந்தியாவை சேர்ந்த ஒரு நாலு கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஐசோலேஷனுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அது என்ன கேஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். மூணாவதாக வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் பிளேயிங் 11 எப்படி இருக்கும், ஜனவரி 7 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த மேட்சுக்கான இந்தியாவில் பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போதான் வந்து உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், நடராஜன். அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். டிஎன்பிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஐபிஎல்ல வாய்ப்பு கிடைச்சி, ஐபிஎல்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சுக்கு ஒரு நெட் பவுலராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்படி நெட் பவுலராக போகும்போது மறுபடியும் இந்தியன் பிளேயர் ஒருத்தருக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி, அவருக்கு இன்ஜூர் ஆனதுனால அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி நடராஜனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ T20 ஸ்குவாட்ல வந்து அவரோட பேரையும் சேர்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ மேட்ச் ஃபர்ஸ்ட் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் மற்றும் செகண்ட் ஓடிஐல வந்து இந்தியா பயங்கரமாக தோத்துருது. தோத்ததுனால என்ன பண்றாங்க, நடராஜனை வந்து தேர்ட் ஓடிஐலையும் சேர்த்துக்கிறாங்க. தேர்ட் ஓடிஐல ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடைச்சி விளையாடுறாரு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணதுனால மறுபடியும் T20 மேட்ச்லயும் வந்து அவருக்கு வாய்ப்பு, பிளேயிங் லெவன்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பையும் வந்து அவர் நல்லா பயன்படுத்திக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது டெஸ்ட் மேட்ச், இப்போ ஓடிஐ T20 நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு வருது. ஆனா நடராஜனை வந்து டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்து சேர்க்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து டெஸ்ட் ஸ்குவாடுக்கு ஒரு 18 மெம்பர் ஸ்குவாட் வந்து விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நடராஜனை வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து தோத்துடுறோம், விராட் கோலி, உமேஷ் யாதவ், முகமது ஷமி அப்படி நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலுமே வந்து நம்மளால ஜெயிக்க முடியல, தோத்துடுறோம். ஆனா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து முகமது ஷமிக்கு வந்து இன்ஜூரி ஆயிடுது. அந்த இன்ஜூரி ஆனதுனால ஸ்குவாட்ல இருக்கிற இன்னொரு பிளேயர் முகமது சிராஜிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. அவரு வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து பிளே பண்றாரு, அவரு நல்லாவே பிளே பண்ணிடுறாரு. நாம எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ், மற்ற எல்லா பிளேயர்ஸுமே நல்லாவே பிளே பண்ணி செகண்ட் டெஸ்ட் வந்து நம்ம வின் பண்ணியாச்சு. பட் அன்பார்ச்சுனேட்டா செகண்ட் டெஸ்ட்ல என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து உமேஷ் யாதவ் வந்து மறுபடியும் இன்ஜூரி ஆயிடுது. ஸோ இப்போ ரெண்டு பவுலருக்கு இன்ஜூர் ஆனதுனால இப்போ கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து நெட் பவுலராக இருக்கிற நடராஜனையும் ஷார்துல் தாக்கரையும் வந்து டெஸ்ட் ஸ்குவாடில் வந்து மறுபடியும் சேர்த்துட்டாங்க. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் 7 நடக்க போகுது. அந்த 7 நடக்கிற மேட்ச்ல இந்தியாவோட பிளேயிங் லெவலில் நடராஜன் ஆர் ஷார்துல் தாக்கூர் யார் இடம் பிடிப்பாங்க அப்படின்றத பிளேயிங் லெவலில் நான் சொல்கிறேன். ஓகே, செகண்ட் திங் என்ன அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, சுபன் கில், ரிஷப் பண், நவ்தீப் சைனி, சுபன் கில் இவங்கெல்லாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் போனது தப்பு இல்லை, பட் அவங்க இருக்கிற சிட்டியை விட்டு வேற சிட்டிக்கு போயிருக்காங்க. அது வந்து கொரோனாவுக்கு இருக்கிற பயோபபிள் ரூலை மீறி அவங்க வேற சிட்டிக்கு போனதுனால வந்து பெரிய பிரச்சனையா வந்து பார்க்கப்படுது. ஸோ அதனால அங்கிருந்து போன 5 பிளேயர்ஸுமே வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுட்டாங்க, தனிமைப்படுத்தி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி தான், ஏன்னா கொரோனா ரிப்போர்ட் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அவங்களால வந்து பிளே பண்ண முடியாது. இது இல்லாமல் வேற பிரச்சனை என்ன அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா, ஃபோர்த் டெஸ்ட் வந்து பிரிஸ்பேன்ல நடக்குது. ஸோ அந்த ஃபோர்த் டெஸ்ட்டுக்கு வந்து இந்தியன் டீம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அவங்க போக மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 14 அங்க போனா மறுபடியும் குவாரண்டைன்ல வைக்க போறாங்க. அப்படி குவாரண்டைன்ல நாம வந்து ஐபிஎல்ல ஒரு குவாரண்டைன், இங்க ஆஸ்திரேலியால வந்து ஒரு குவாரண்டைன், மறுபடியும் ஃபோர்த் டெஸ்ட்டுக்கான ஒரு குவாரண்டைன்ல இருக்கணுமா? அப்படி இருந்ததுன்னா பிளேயர்ஸ் வந்து மனநிலை எப்படி இருக்கும், சோர்வாயிடுவாங்க, ஒழுங்காக பிளே பண்ண முடியாது, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்றதுனால வந்து இந்தியன் டீம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னதுனால அங்கே இருக்கிற ஆஸ்திரேலியன் டீம் ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரினா வாங்க, இல்லைன்னா இங்கே விளையாட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஆஸ்திரேலியாவில் இப்போ இருக்கிற கண்டிஷனு. தேர்ட் திங் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா தேர்ட் டெஸ்ட் 7 ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு இந்தியன் டீமோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 பிளேயர்ஸ் வந்து ஆல்ரெடி ஐசோலேட் பண்ணியாச்சு. அவங்க ரிப்போர்ட்டை பொறுத்து தான் அதில் இருக்கிற பிளேயர் இதில் வந்து பிளே பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பற்றி தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா நம்ம டீமுக்கு வந்து அது பாசிட்டிவ் தான். செகண்ட் வந்து உமேஷ் யாதவ் இடத்த வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜனா இல்லை ஷார்துல் தாக்கூரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்துல் தாக்கூருக்கு தான் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து பேட்டிங் ஆடுற எபிலிட்டியும் இருக்குது, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரியரில் நல்லா பண்ணியிருக்காரு. மூணாவதாக வந்து அவர் டெபியூ மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கூட வந்து 2 முன்னாடியே வாய்ப்பு கிடைச்சிது, பட் அவரால் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ஏன்னா அவருக்கு அப்போ இன்ஜூரி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஷார்துல் தாக்கூருக்கு தான் வந்து நியாயப்படி வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. பட் இந்தியாவோட கேப்டன், வைஸ் கேப்டன், ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன், அஜிங்க்ய ரஹானே கேப்டன், இவங்க மனசு வச்சா நம்மளோட நடராஜன் வந்து பிளே பண்றதுக்கான 100% வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ தேர்ட் டெஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே நல்ல பிளேயர் தான், என்னதான் நம்ம தமிழ்நாட்டு பிளேயரா இருந்தாலும் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்ல பிளேயர், எல்லாருமே வந்து ஒரு வாய்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாலும் ஷர்துல் தாக்கூருக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் டோன்ட் கன்ஃபியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.